என்ன குணா அப்படி பார்க்குறீங்க? உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது சார். ஏன், அது எப்படி சார் ஒருத்தருக்கு எல்லாமே கரெக்டாக அமையுது? என்னங்க இப்படி ஓப்பனாக கண் வைக்கிறீங்க? வைக்கக்கூடாதுதான் பார்க்குறேன். முடியலையே. அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃபு, தேவதை மாதிரி ஒரு குழந்தை, காண்டாவாதா? சரி, வெக்கேஷன் மார்னிங்கில் எப்படி இருந்தது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆனால் வந்ததுலேருந்து சத்யாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்கள் கொஞ்சம் இந்த பேலன்ஸ் ஃபைல்லாம் செக் பண்ணி வச்சுருங்களா சார். நான் போனால் தான் சத்யா சாப்பிடுவேன். ஆ, குட் நைட். லேட்டாக தூங்க வேண்டியது, அப்புறம் காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்க கஷ்டப்பட வேண்டியது. என்ன போனா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, பாப்பாவுக்கு 12 வயசு ஆகுது. கொஞ்ச நாளில் பெரிய பொண்ணு ஆயிடுவா, அப்புறம் காலேஜ் கல்யாணம்னு போயிடுவா. இப்போ நம்ம தனியாக ஆயிடுவோம்ல. வேணும்னா கல்யாணம் பண்ணி கொடுக்காம கூடியே வச்சுக்கலாம். என்னென்னடி நடந்து தானே ஆகணும், நம்ம தான் ரெண்டு பேர் இருக்கோமே, அப்புறம் என்ன தனியாக? We should have another baby. Bona, we've been through this. எனக்கு இன்னொரு குழந்தை வேண்டாம். இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு குழந்தை தான், அது சத்யா தான். I don't want to share my love for Satya with anybody. Okay? இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். என்னாச்சும்மா, கெட்ட கனவு எதுவும் கண்டிங்களா? என்னடி ஆச்சு? பா, டி சொல்லல. என்னங்க மேடம் ஆச்சு? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? என்ன சொல்லணும் சொல்லுங்க. இல்ல, நான் இன்னைக்கு இங்கே படுத்துட்டுமா? ஏய், அதெல்லாம் முடியாது. குழந்தையாக இருந்தப்போ ஓகே, இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டல்ல, எப்படி இடம் பார்த்தோம்? நான் உருண்டு கீழே தான் விழுவேன். அப்போ நீங்கள் உருண்டு கீழே விழுங்க, நாங்கள் இங்கேயே படுத்துக்கோம். இந்த கண்ணாடி அங்கே வைமா. விடுங்க. எப்போ பார்த்தாலும் இதே வேலை. ஒன்று அப்பா ஒன்று சேர்த்துட்டு எனக்கு துரத்த வேண்டியது. இதுக்கு தான் தனியாக எனக்குன்னு ஒரு ரூம் சேர்த்து கட்டியிருக்கணும். கொஞ்சம் இங்க வரீங்களா? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, என்னன்னு சொல்லு. ப்ளீஸ், இங்க வாங்க. 2 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே டாடா. காலையில இருந்து என்ன பண்ணிட்டு இருந்த சொல்லாமா? சொல்லு என்ன. இல்ல, நேத்து நான் பாப்பா ரூம்ல தூங்குனேன்ல. ஆமா. அங்க என்னவோ சரியில்லைங்க. இல்ல, என்னை ஏதோ அமுக்குற மாதிரி இருந்தது. என்ன சொல்ற? என்னை ஏதோ அமுக்குற மாதிரி. நான் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல. கை கால்லாம் அசைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரியா அடிவயிறே கலங்கி போச்சுங்க. ஏய் லூசு, குழந்தை முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசி வைக்காத. எனக்கு கூட தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரிலாம் கனவு வரும். பேசாம சாமி கும்பிட்டு பாடு, எல்லாம் சரியாயிடும்.
சத்யா. டாடா. உன் ரூமில் எல்லாம் ஓகேவாம்மா? புரியல டாடா. இல்லை, உன் ரூமில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி? டிஸ்டர்பன்ஸ் டாடா, என்ன மாதிரி சொல்கிறீங்க? இல்லை, வேறு பெயின் கலர், பெட்டு வேறு மாதிரி மாற்றி. ஆல் ஓகேப்பா. ஓகே. யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? யார்கிட்டயும் இல்லையே. இல்ல, டாடாக்கும் வாய்ஸ் கேட்டுது. சரி, லேட் ஆச்சு, காலையில் ஸ்கூல் இருக்குல்ல, படுங்கம்மா. குட் நைட். பத்து நிமிஷம் ஆகுது சார். நானும் கொஞ்சம் நாளாக பார்த்துன்னு தான் இருக்கிறேன். நல்லாவே இருக்கிறீங்க. எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்களே சார். நானே உங்களை பார்த்தா பாசிட்டிவாக இருப்பேன். திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்கள் சார். குணா, நீங்கள் தனியாக பேசுவீங்களா? ஆ, என்ன சார்? இல்லை, தனியாக உட்காந்து பேசுவீங்களா? ஆ, வாழ்க்கை உஷ்டாக போகும்போது தனியாக பேசுவேன். அதுவும் ரெண்டு ரவுண்டு போட்டு தான் பேசுவேன். ஏன் சார்? இல்லை, தனியாக யாரும் இருக்கிற மாதிரியே பேசுவீங்களா? யாராவது இருந்தால் அது எப்படி சார் தனியாக பேசுகிற மாதிரி இருக்கும்? எதுக்கு சார் இவ்வளோ குழப்பம்? இப்போ என்ன பாருங்களேன். ஆ, ஆமாம், அப்படியா? இல்லை, நான் சாப்பிட்டேன். குணாவா? குணாவும் இப்போ தான் சாப்பிட்டார். சார், என்ன பண்ணுறீங்க? அங்கே யாரும் இல்லைல்ல. அங்கே யாராவது இருக்காங்களா சார்? இல்லை, ஆனால் அங்கே யாரோ இருக்கிற மாதிரி நான் பேசுகிறேன்ல. ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்க?
என் டாட்டர் யாரோ இருக்கிற மாதிரியே தனியாக பேசுகிறாங்க குணா. என்ன சார் சொல்கிறீங்க? டக்குன்னு ஒரு டாக்டரை பார்த்துருங்க சார்.